ஒரு நாள் கூத்து படத்தின் கதாநாயகன் தினேஷ் அவர்கள், கதாநாயகிகள் மியா ஜார்ஜ், நிவேதா பெதுராஜ், ரித்விகா, நடிகர்கள் லிங்கேஷ், கருணாகரன், சார்லி, ரமேஷ் திலக், அப்புறம் சுவாமி, எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து பிரம்மா அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அது ரெண்டு பிரம்மா இருக்காங்க, ஒன்று பெரிய பிரம்மா, இன்னொருத்தர் சின்ன பிரம்மா. இப்போ ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா சின்ன பிரம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கேமராமேன் வந்து ஒரு பிரம்மா, ஜஸ்டின் பிரபாகரன் நம்ம படத்தில் மியூசிக் டைரக்டர், அவர் ஒரு பிரம்மா. கோகுல் விநாயக் கேமராமேன், அவர் ஒரு பிரம்மா. சாபு ஜோசப் எங்கள் படத்தினுடைய அற்புதமான ஒரு தேசிய விருது பெற்ற எடிட்டர், அவரோட பிரம்மா. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் விதேஷ், அவரும் ஒரு பிரம்மா. யூரி நடக்கிற மாதிரி வாழ்க்கையின் சோகத்தை அடக்கிட்டு வாழக்கூடிய என்னுடைய பெண்களை பற்றி நான் எழுதுவதற்கு வசனம் தானாக வந்துருச்சு. அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் எனக்கு தெரியலை, அதை நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல விட்டுருக்காங்க, அதனால் நிறைய பேசிட்டேன். எல்லோருக்கும் நன்றி. இந்த ஒரு நாள் கூத்து படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் அது தைரியமாகவே சொல்லுவோம். எங்கக்கிட்ட அதுக்கான அந்த துணிச்சல் இருக்குது. ஏன்னா கதைக்காகவே எல்லாமே அமைந்த ஒரு திரைப்படம், நிச்சயமாக நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் உங்களுடைய கைகளை பிடித்து தான் பயணிக்கப் போகிறோம். அதனால் பத்திரிகையாளர்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரு நாள் கூத்து, இந்த படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு டைரக்டர் நெல்சன். இந்த கேரக்டருக்காக என்னை செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த படத்தில் வந்து ரேடியோ ஜாக்கியை நடிக்கணும், நிறைய பேசணும், அதுக்கு தமிழ் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் உங்களை நான் இந்த படத்தை இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தமிழ் தெரிந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப குறைவாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டைரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த எல்லா இயக்குநர்களும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு அந்த டீம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்ன்ற மாதிரி இந்த டீமில் எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா பழகினாங்க. அண்ட் என்னோடய கோஸ்டார் ரமேஷ் திலக் பற்றி சொல்லணும், அவர் வந்து நிஜமாலே ஆர்ஜே, அவர் கூட நடிக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது, இருந்தாலும் நடித்தாச்சு ஏதோ. அண்ட் கருணாகரன், மற்ற தினேஷ், மியா ஜார்ஜ் எல்லோரும் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா மூணு டைரக்டர் வந்து தனித்தனி ட்ராக்ல வந்து ஸ்டோரி வச்சுட்டாரு, ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் ப்ரொமோஷனில் தான் மீட் பண்ண வேண்டியதாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச், கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் முக்கியமான உள்ளே வந்ததுக்கு ரீசனே வந்து செல்வா சார் தான். நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி முன்னாடியும், பிகாஸ் பன்னாயிரம் பத்தினம் பார்த்து அதை 2 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன படம் ஆக்சுவலாக, அது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் நெல்சன் சார் கிட்டே ரெஃபர் பண்ணி தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ரெஃபர் பண்ணுறதேன்றதே, அதுவும் ஒரு குவாலிட்டிக்காக பார்த்து ரெஃபர் பண்ணுறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை பண்ணதுக்கு நான் எதுவுமே செல்வா சார் எதுவுமே தேங்க் பண்ணதில்லை. ஸோ ஐ தேங்க்ஸ் செல்வா சார் அண்ட் நெல்சன் அண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது படிக்க சொன்னாங்க, படிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ பண்ணலாம் அப்படின்னப்ப. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டர் கேமராமேன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டா இல்லை தம்பியா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், முக்கியமாக சொன்னால் டீமே ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், பாலா ஷங்கர்னு சொல்லிட்டு கேஷியர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செந்தில் சார், இல்லை கோ ப்ரொடியூசர் விட்டல் சார், எல்லாமே வந்து ஒரு ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண டீம். அண்ட் ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், ஸோ நமக்கு பெருசாக வேலையே இருக்காது. ஃப்ரேம் வச்சோன்னா அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஃப்ரேமை பியூட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அது ரொம்ப அதனால் எனக்கு பெருசாகனா அவங்க பண்ணும்போது நமக்கும் இன்னும் பெட்டராக பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் சாங்ஸ் எல்லாமே விஷுவல் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கு. June 10th ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு தி ஹோல் டீம். ஒரு நாள் கூத்து இந்த படம் எனக்கு 2013 ஃபஸ்ட்டு படம் இந்த ரிலீஸ் ஆச்சு. அப்போ நினைக்கல நெல்சன் கூட ஒரு படம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கல. நெல்சன் எனக்கு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக என்னுடைய எஃப்எம்ல, சூரியன் எஃப்எம்ல இருந்திருக்காரு. ஒரு 3 வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் தனியாக வேறு ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு சும்மா கிளம்பி போனோம் பாண்டிச்சேரிக்கு, ஒரு கதை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டிகிட்டு போனார் கூட ரமேஷ். ஏன்னா நான் சினிமாவில் இருக்கேன்னா எனக்கு சினிமா தெரியும், அவருக்கு தெரியாது ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகலான்ட்டு போனோம். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர், அவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல்
ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸாக மூச்சிட்ருக்க சொன்னாக்கா அவர் மூச்சிட்ருப்பார், மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டார். அப்படி வச்சு வச்சு ஓட்டி ஓட்டி எல்லாரையும் வேலை வாங்கி படத்தை முடித்தார். எனக்கு இந்த படத்தில் இவ்வளோ நாள் பண்ணிட்டு வந்த படங்களில் கொஞ்சம் ஒரு ரக்கர்டான ஒரு லுக் ஒன்று இதில் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, அவரே தான் வந்து ரொம்ப முழுமுதலாக இறங்கி எனக்காக கொஞ்சம் க்ரூமிங் செஷன்லாம் பண்ணி படத்தில் என்னுடைய ஆர்ஜேவாவே. எத்தனை பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியல, அவங்களுடைய முதல் வேலை, அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனே அவங்களுடைய சினிமாவில் வந்து அது ஒரு கதாபாத்திரமாக வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நெல்சன் அண்ட் செல்வா சார் அண்ட் விட்டல் சார் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கெனன்யாவில் எனக்கு இது முதல் படம், நல்ல நல்ல படங்களை தயாரிச்சிட்டு வர படங்களில் கெனன்யா ஃபிலிம்ஸும் நல்ல ஒரு இடத்துல இருக்குது. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். என்ன தான் நாங்கள் சொன்னாலும் கடைசியில் படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அதுதான் உண்மை. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ முதல் 10-15 நிமிஷத்துலேயே ட்வீட் போட்டுடுறோம், ஃபேஸ்புக்கில் போட்டுறோம் படம் காலி அப்படி இப்படின்னு. உண்மையாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். விட்டல்குமார், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம், கோ ப்ரொடக்ஷன். செல்வா சாருக்கு நன்றி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், 20 வருஷம் பழக்கம், சேர்ந்து பண்ணலான்னு சொன்னோன்னே எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்சன் எங்களுக்கு படத்தை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. சாங்ஸ் நல்ல சாங்ஸு, உங்களுக்கே நல்லா தெரியும், ரேட்டிங் எப்போவுமே நம்பர் 1ல் இருக்குது. நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல கதையம்சம். தினேஷ் சார், கருணா சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும், எங்கள் இபி சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு கெனன்யா ஃபிலிம்ஸ். ஏன்னா சில பேனர்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கே தோணும், ஐயோ அடுத்து ப்ரமோஷன் கூப்பிடும் போதும் போகணும், படத்துக்கு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பேசும்போது சொன்னதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு செல்வகுமார் சார் இந்த மாதிரி ஒரு டீமை ஹேண்டில் பண்ணதுக்கு, ரியலி கிரேட். ஏன்னா நான் சில ப்ரொடக்ஷனை பேல்புரிக்கெலாம் சண்டை போட்டிருக்கேன். நான் பேல்புரி அவ்வளோ விலையாக என்ன, இந்த பேல்புரி வந்துடும், சில பேர் இல்லவே இல்லைன்னுவாங்க, சென்னையிலே பேல்புரி இல்லைன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நைஸ் டீம் லீட்னு சொல்லலாம். அண்டு நெல்சன் சார் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ்லாம் ரோலிங் சொல்லும் போதே ஒன் மோர் சொல்லுவார், அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன நான் ஒன்றுமே ஸ்டார்ட்டே பண்ணலையே, ரோலிங்கில் நடிக்க மாட்டேனே நான், ஏன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக ஆக்ஷன் கட்டோடு நிறுத்திடுவேன் நான்லாம். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு மெஷர் பண்ணி அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவர் அவரை திருப்திப்படுத்த முடியும். ஸோ அண்டு வெரி ஹாப்பி. அவரோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து படத்தோட அவுட்புட்டில் தெரியும். அட் த சேம் டைம் கோகுல் டிஓபி ரொம்ப சில படங்கள்லாம் நம்மளே பார்க்குறோம், ரொம்ப சில ரஷ்டில் எடுத்துகிறாங்களா என்னன்னு தெரில. குவாலிட்டி ஆஃப் என்ன சொல்கிறது, விஷுவல் கொஞ்சம் போரான படங்கள் நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ கலக்கியிருக்கார் கோகுல், ஐம் ஷுர் ஒரு நாள் கூத்துக்கப்புறம் அவர் ரொம்ப பிஸியான டிஓபி ஆகிடுவார். பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து கனியா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஜே செல்வகுமார் சார், அப்புறம் விட்டல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணதுக்கப்புறம் நான், கோகுல் விநாயக், பாலசரவணன் இதாக எல்லாருமே ஃபஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே தோணுது என்னென்னா வேறு வித்தியாசமாக பண்ணணும், வேறு வித்தியாசமாக. எனக்கு அந்த விதத்தில் வந்து எனக்கு இந்த படம் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம். நெல்சன் சாரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து எங்களுக்குள்ளே சிங்க் ஆச்சு. ஏன்னா நார்மலாக ஒரு டூயட் சாங், ஒரு பேத்தா சாங் அந்த மாதிரிலாம் இல்லை, இல்லை எல்லாமே வந்து படத்தோட பிளெண்டான சாங்ஸ் எல்லாமே ஒரு விதத்தில் எக்ஸ்பிரிமெண்டல். ஏன்னா அவர் ஒரு சாங் எனக்கு சொல்கிறப்பனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு எப்போ ஒரு வரணும் ஒரு சாங், அது வந்து என்னென்னா அந்த லிரிக்ஸ் வந்து 200 இயர்ஸ் பிஃபோர் எழுதுனது கோபாலகிருஷ்ண பாரதியாஸ் அவர் அவங்க எழுதுனது. அந்த லிரிக்ஸை எடுத்துகிட்டு ரீட்யூன் பண்ணோம். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அது எல்லாத்துக்குமே ட்ரெடிஷ்னலாக கிளாசிக்கலாக ஹிட்டான சாங், அது வந்து நம்ம திருப்பியும் தொடரப்ப அதோடய பியூட்டி கெட்டுறக்கூடாது, அப்படி பார்த்து பார்த்து பண்ணோம். ஸோ அவங்களுக்கு நல்ல மியூசிக் சென்ஸு, அப்புறம் இதே மாதிரி தான் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணுறப்பையும் ஒரு எமோஷன் தான், ஆனால் 3 ஸ்டோரி லைன். ஸோ கதைக்களம்னா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் எமோஷன் அந்த மூடு ஒன்று தான். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் காவ்யா. நான் படம் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டிரெக்டர்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ நெல்சன் சார் உங்களை பாராட்டுறேன் நிஜமாகவே. 3 ஹீரோயின்ஸ்க்கும் வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை, படத்தில் வர அனைத்து கேரக்டர்ஸ்க்கும் குட்டி குட்டியாக ரிலேட்டபுளாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், உங்களோட ரியல் லைஃப்பை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணலாம் அந்த கேரக்டர் கூட.
எனக்கு இது முதல் படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினேஷோட நடிச்சிருக்கேன், ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தினேஷ். ஜஸ்டின் பிரபாகர் அரிய அழகே சாங் என்னோட ஃபேவரட் சாங். அந்த சாங்கில் வந்து என்னோடய மோன்டாஜஸ் வரும். அண்ட் தேங்க்யூ கோகுல் பினாய். செல்வாக்கு தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சிச்சுவேஷனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னை இந்த படத்தில் கூப்பிட்டதுக்கே ரொம்ப தேங்க்யூ. அது என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு சொல்லி கொடுத்த டைமில், இந்த ஸ்டோரி சொன்ன டைமில் எனக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லக்ஷ்மி, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லக்ஷ்மி மாதிரி ஒரு கேரக்டர் வேணும். ரொம்ப ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப ஹாப்பி ஒரு நாள் கூத்து ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். நான் இன்னும் மூவி பார்க்கல, பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எனக்கு சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு தலை சீவி நடிச்ச படம் இது. அட்டகத்தி திடன் போலீஸ், அதுக்கப்புறம் சீப் எடுத்து தலையை வாரி நடித்த படம். இதை ஹேர் கட் பண்ண செந்தில் கொஞ்சம் லுக்காக ட்ரை பண்ணாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, டெய்லி ஃப்ரெஞ்ச் ஃபைட் வச்சு கொஞ்சம் சீவனாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒர்க் பண்ணது. என்னுடைய காஸ்ட்யூம் ஜெயா, அது ஆடியோ லஞ்சில் சொல்ல, அதுக்கே அவங்க கோச்சிக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் எனக்காக சிரத்தை எடுத்து எனக்கான காஸ்ட்யூம்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படத்தில். பேசிக்காக இந்த மூணு பேர் தான் இதில் ஹீரோ. இந்த படம் மூணு ஹீரோயின் தான் ஹீரோஸ் இதில். நாங்கள் ஜஸ்ட் வருவோம், அப்படியே போவோம். நான் என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. மேபி நீங்களும் அதை தேரில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஹாப்பி இந்த படம் பண்ணது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக நெல்சன் பெர்ஃபார்மன்ஸஸ், கதை, திரைக்கதை, வசனம், விஷுவல்ஸ், அப்புறம் எடிட்டிங். என்னோடய எடிட்டர் சாபு ஜோசப், வள்ளினம் படத்தோட எடிட்டர், நேஷனல் அவார்டு வாங்கினவர். நிறைய பேக்ரவுண்ட்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ எடிட்டிங் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை அவர் ஒழுங்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் வந்து சரியான அளவில் சரி விகிதத்தில் இருக்குது. படம் முடியும் போது நிச்சயமாக அவங்க எல்லோரும் முகத்துலேயும் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துச்சுல அப்படின்னு ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு படம் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மெமரபிள் படமாக இருக்கும். அதனால் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதை பற்றின சரியான விமர்சனம், சரியான விஷயங்கள், நல்லா இருக்கிற விஷயங்களை பாராட்டினீங்கன்னா சந்தோஷப்படுவோம். இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயத்த சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுறோம். இந்த தொடக்கம் சிறப்பாக அமையணும், அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு. யாரை பற்றியாவது சொல்ல விட்டுருந்தால் மன்னிக்கவும். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கு ஒரு நன்றி. மேனேஜர் பாலாக்கு ஒரு நன்றி. என் அசோசியேட்ஸ் கை தூக்குங்க, மாஃபி, யாதவ், ரூபன், அவங்க இல்லைன்னா இதில் பாதி வேலைகள் நடந்திருக்காது. அவங்க எல்லாருக்கும் நன்றி. கேமரா டிபார்ட்மெண்ட் அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. பொறுமையாக வந்து இதை கேட்டு எங்களுக்கு பதிவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிற உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. தேங்க்யூ. ஒரு நாள் கூத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுக்கல, அதனால் என்ன புதுசாக சொல்ல போகிறேன்னு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம். கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள் அமைஞ்ச ஒரு படம் இது. தானாக அமைஞ்சிச்சு, இன்க்ளூடிங் தினேஷ். ஏன்னா என் டைரக்டருக்கு என்கிட்ட கதை சொல்லி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கேஸ்டிங் பற்றி பேசும்போது அவர் கொடுத்த ரெண்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு மியா ஜார்ஜ் தான் லக்ஷ்மி கேரக்டர் பண்ணணுன்னு, செகண்ட் கண்டிஷன் ரித்விகா அந்த கேரக்டர் பண்ணணுன்னு. பார்த்தா அவங்க ரெண்டு பேரையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆச்சு. ஏன்னா கதை கேட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் எப்போ டேட் தரேன்னு எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 4 to 5 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் மீதி எல்லாருமே தானாக வந்து அமைஞ்சது. தினேஷ் கேரக்டர் தான் இதில் ஹைலைட் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கேரக்டருக்கு எங்களால் நானும் சரி நெல்சனும் சரி யாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. யார் அந்த கேரக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லை. இருந்தாலும் அந்த கேரக்டர் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வச்சு ஷூட் பண்ணேன். ஷூட்டை ஆரம்பித்து ஒரு 1 month கழித்து நெல்சன் வந்து ஒரே ஒரு இது கேட்டார், இந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தினேஷ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார். நீ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னோடய கேரக்டர் எழுதி வச்சுருக்க ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும். அவர் தினேஷர் வந்து வேறு எதுவுமே மற்ற படத்தில் நடிக்கிற மாதிரி இதில் நடிக்கவே வேணாம். அவர் கேஷுவலாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, இப்போ எப்படி நம்மக்கிட்ட பழகிறாரோ அதே மாதிரி ஆன் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னால் முடிஞ்சது நான் தினேஷ்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், போய் நெல்சனை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் நெல்சனை மீட் பண்ணார். போயிட்டு 2 நிமிஷத்தில் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டார். சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஏன்னா இது நெல்சன் அவர் ஸ்கிரிப்ட், அதில் ஃபுல்லாலாம் நான் கேட்டுக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கலரே வேறு மாதிரி மாறிடுச்சு. பியாண்ட் தட்
இந்த ஸ்கிரிப்டுக்கு யார் யார் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நாங்களும் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணி இந்த படத்தை ஒரு காவியம் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் அதை பார்த்து அதுக்கான ரிசல்ட், அதுக்கான மார்க் நீங்கள் தான் கொடுக்கணும். படம் வந்து ஒரு என்னது ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற இன்றைக்கி உள்ள ரியாலிட்டியான ஒரு மூவி. சாங்ஸ் நல்லாயிருக்கு, விஷுவல் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்கு. அதையும் மீறி இந்த டீம், ஒரு எனர்ஜெட்டிக் டீம், ஒரு யங் டீம், என்னுடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டைரக்டர் நெல்சனும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஆள் தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது கண்டிப்பாக அந்த சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.